So coming to the next part, Part-53. Now we see Part-53. 10th question. This is very very simple question. Cos theta 1 plus sin theta equal to 4m. Then cos theta 1 minus sin theta equal to 4n. Root of m square minus n square 4 square. That is nothing but mn. So we are given this part. We have to take your cos theta, your 1 plus sin theta equal to 4m. So in the cos theta we will go to the paper. So take cos theta and say cos theta plus cos theta sin theta equal to 4m. Cos theta and you see positive. In the cos theta is here. Cos theta equal to cos theta by sin theta. Here come and observe here. Cos theta equal to cos theta by sin theta. In the plane let's say sin theta is here. In the plane 4m. The sin theta is here. Cancel for it. So you can write cos theta plus cos theta equal to 4m. So mark it as 1. And next is cos theta, then 1 minus sin theta, this is equal to 4m. Now take cos theta inside. So cos theta minus cos theta sin theta equal to 4m. So here you write cos theta. Cos theta, how you write? Cos theta by sin theta into sin theta equal to 4m. Sin sin is not cancel. இது நமக்கு டெஸ்ட் பார்த்து வரப்பே நமக்கு வந்து இந்த மாதிரி எழுதுனா இது கேன்சல் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். தென் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு பிகினிங்ல வந்து இந்த ஐடென்டிட்டி எல்லாம் நல்லா தெரிஞ்சுன்னா போக போக ஈஸியா இருக்கும். காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 4n. சோ திஸ் யூ மார்க் இட் அஸ் 2. சோ ஹியர் தி சேம் டம் பிளஸ் இங்க மைனஸ் இல்லையா. So that you can, நமக்கு square இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் இருக்கிறனால நம்ம வந்து கேன்சல் பண்ணி பார்க்கலாம் இல்லையா. இது ஆட் பண்ணோம், பிளஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆயிடும். ஸோ 2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு இங்கே 4n. 4n ஆட் பண்ணால் 4 காமன் ஆச்சுன்னா எம் பிளஸ் என். பட் எம் பிளஸ் என்னெல்லாம் நமக்கு வந்து கொஸ்டின்ல அங்கே நமக்கு தேவையெல்லாம் இருக்கு இல்லையா. பொதுவாக டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு இன் மெனி வேஸ் யூ கேன் ப்ரூவ் திஸ் ப்ராப்ளம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் ப்ரூவ் பண்ணலாம். நமக்கு வந்து எது ஈஸியாக இருக்குதோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஹியர் அந்த ஸ்கொயர் வேணும் அப்படிங்கிறதுனால இது அப்படியே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ இது ரைட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ கபடி ரைட் காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4m ஹோல் ஸ்கொயர். இப்போ இது எக்ஸ்டென்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 காஸ் தீட்டா தென் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 60m ஸ்கொயர். தென் ஹியர் சிம்லர்லி இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறது. இதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? ஹியர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. காசு காசு நம்ம கேப்பிட்டலாக இருக்கணும். இங்கே மைனஸ் இருக்கிறனால என்ன வரும்? மைனஸ் 2 சைன் தீட்டா, சாரி மைனஸ் 2 காஸ் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 60n ஸ்கொயர். ஜஸ்ட் வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இங்கேயும் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இங்கே இந்த ஸ்டெப் நான் எழுதல, டைரெக்டாக அப்படியே சிமிலர்லி அப்படின்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணால் எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணோம்னா இது எல்லாமே என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ நம்ம வாட்டு செப்பரேட் ஸோ செப்பரேட் வந்து ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா தென் காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே 2 காஸ் தீட்டா காஸ் தீட்டா தென் மைனஸ். இந்த மைனஸை டைரெக்டாக கொண்டு போயிடலாம். ஸ்டெப் எடுத்தாலும் டைரெக்டாக கொண்டு போயிடும். இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா தென் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த மைனஸ் உள்ளே போகிறப்ப என்ன ஆயிடும்? ப்ளஸ் ஆயிடும். ப்ளஸ் 2 காஸ் தீட்டா
equal to, in this step, 16 m square minus 16 m square. So, this will cancel out, here cancel out. So, 4 cos theta cos theta. Cos is the first, from the back, minus m square. இப்போ இதுல இந்த ஒரு டம் நமக்கு வந்தவங்க இருக்கு. சோ இது அப்படியே வச்சுட்டு இந்த போர் இது என்ன இது கேன்சல் ஆனா காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் ஓரளவுக்கு வந்து இருப்பேன். இந்த காஸ் தீட்டா எப்படி இருக்கலாம் காஸ் பை சைன் இல்லையா, இந்த காஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படியே இருக்குது. ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் ஸோ வித் எம் ஸ்கொயர் வாட் இஸ் த ரைட் by sin theta whole square equal to m square minus m square whole square. நம்ம என்ன பண்ணல இங்க क्वेश्चनல வந்து whole square கொடுத்திருக்கறனால நம்ம ஸ்கொயர் பண்ணோம். இது வந்து அதிகரிச்சா இப்போ இதோட ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சோம். இன்ன இந்த பக்கம் m n மட்டும் நமக்கு வந்தா ஓவர். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம். Now we multiply. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை வி வாண்ட் டு மல்டிப்ளை. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், இங்கே போற வேண்டியது இருக்கு காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா இன்டு காஸ் மைனஸ் காஸ் இல்லையா. ஸோ காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா என்ன இருக்கு 4m இன்டு 4n வந்து என் ஆன்சர் வந்து இங்கே எம் என் இருக்கு இல்லையா, எனக்கு எம் என் இந்த 4 16 வந்து கேன்சல் ஆகும் அப்படின்னு. ஸோ ஏஎஸ்பி இன்டு எம் என் எஸ்பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 m n. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்காக என்ன ரைட், 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா கொசைன் ஸ்கொயர் தீட்டா சரி அது வேண்டாம். காஸ் ஸ்கொயர் தீட்டாவை யூ கேன் ரைட் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த இடத்துல இது வந்து வீடியோவில் தெரியாது, நான் இதை வச்சுட்டு மறுபடியும் எடுக்க போகிறேன். ஸோ திஸ் யூ கேன் ரைட் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 16 m n. இதில் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை காமனாக எடுத்துக்க. ஸோ இவன் ரைட் 1 சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 16 m n. ஸோ இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 சைன் ஸ்கொயர் தீட்டா கொசைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 16 m n இல்லையா. இங்கே 1 டான் ஸ்கொயர் தீட்டா கொசைன் 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த பிளஸ் 1 அந்த சைடு போனால் மைனஸ் 1 தான். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் காஸ் ஸ்கொயர் தீட்டா திரும்ப அதே வருதா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கே இந்த இடத்துல என்ன இருக்கா காஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ இந்த கொசைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 பதிலாக யூ கேன் ரைட் காஸ் ஸ்கொயர் தீட்டா இதில் 16 m n. வேறு மிஸ்டேக் பண்ணிட்டோமா, ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த காஸ் எப்படி எழுதலாம் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சைன் காஸ் வி காட் இட் காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 16 m n இல்லையா. அப்போ இது நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல வச்சுருக்குறோம். இந்த இடத்துல இங்கிருக்கு பாரு காஸ் பவர் 4 தீட்டா திஸ் இஸ் காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா
The square of the one sir. M square minus n square the whole square. 16 is cancel agma. Down to it. Appa idla plus 16 m and irukku. Idhukku badla idha ulla value irukku 16 m and solli substitute panra. So substitute here. So substitute. Idha substitute pannana. This implies idhukku badla இந்த ஆன்சர் வந்து நம்ம சப்ளை பண்றோம். ஸோ 16 mn ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். ஐ திங்க் ஐ மேட் மிஸ்டேக் சம்வேர். அந்த 16 வராத அப்புறம் லெஃப்ட்ல வந்து 4 இருந்திருக்கு. லெஃப்ட்ல எல்லாம் அடுத்துட்டா தெரியல. லெஃப்ட்ல 4 இருந்திருக்கு. போர் வந்துருக்கிறப்ப இங்கே ஸ்கொயர் பண்ணுறப்போ இதையும் ஸ்கொயர் பண்ணுறப்ப இந்த இடத்துல வந்து 16 இருக்கும். அப்போ இந்த இடத்துல 16 இருக்கும். அப்போ இந்த 16 கேன்சல் ஆகி எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் இது திஸ் இஸ் நத்திங் பட் எம்1. நீங்கள் அதை எல்லாமே ரப் பண்ணிட்டா அந்த போர் இருந்திருக்கும். அந்த போர் ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த ஆன்சர் வந்து வருது. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் சம்மந்தி. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடென்டிட்டி வந்து கரெக்டாக போட்டுருக்கோம். Thank you.